தமிழக அரசு போக்குவரத்து துறை சார்பில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சென்னை அசோக்லேலன் தயாரித்த இரண்டு எலக்ட்ரிக் பஸ்கள் சோதனைக்காக சென்ட்ரல் திருவான்மியூர் கோயம்பேடு பிராட்வே ரூட்களில் இயக்கப்பட்டது மூன்று மாத சோதனைக்கு பிறகு இ பஸ் இயக்கம் நிறுத்தப்பட்டது மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் இ பஸ்களை இயக்க தமிழகத்தில் கோவை திருச்சி மதுரை ஈரோடு திருப்பூர் சேலம் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தேர்ந்தெடுத்தது அதில் சென்னை இடம்பெறவில்லை பஸ் போக்குவரத்தில் ஐந்து சதவீதம் இ பஸ்கள் இயக்க தமிழக அரசு திட்டமிட்டது ஜெர்மனி நாட்டை சேர்ந்த நிதி நிறுவனம் வாயிலாக ஐநூறு இ பஸ்கள் கொள்முதல் செய்ய முடிவு செய்தது நூறு பஸ்கள் ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டில் காலநிலை உச்சி மாநாட்டில் இ பஸ்கள் செயல்படுத்த தமிழக அரசு கையெழுத்து போட்டது இதனால் இது நடைமுறையில் வரவில்லை சமீபத்தில் நாற்பது லட்சத்துக்கு மேல் மக்கள் தொகை உள்ள ஒன்பது நகரங்களில் எலக்ட்ரிக் பஸ்கள் இயக்க மத்திய அரசின் எனர்ஜி எஃபிஷியன்சி நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது அதில் சென்னை இடம்பெற்றுள்ளது இதுவரை சென்னையில் இ பஸ் சேவை செயல்பாட்டுக்கு வரவில்லை காரணம் அதில் பல சிக்கல் இருக்கிறது என நிபுணர்கள் சொல்கின்றனர் ஒரு இ பஸ் விலை ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளது டீசல் பஸ்களை விட விலை அதிகம் இ பஸ் ஒருமுறை சார்ஜ் செய்தால் ஐம்பது கிலோமீட்டர் வரை ஓடும் என விற்பனையாளர்கள் சொல்கின்றனர் ஆனால் சென்னை வெப்பநிலையிலும் டிராஃபிக்கிலும் சாலை கட்டமைப்பிலும் இயக்கும்போது போது பஸ் மைலேஜ் கொடுப்பது கஷ்டம் என சோதனையில் தெரிந்தது காற்று மாசு டீசல் செலவு குறையும் என்றாலும் பராமரிப்பு செலவு அதிகம் இ பஸ் இயக்க டிரைவர்களுக்கு பயிற்சி தேவையாக உள்ளது பேட்டரி ஸ்டேஷன்கள் அமைக்க வேண்டும் பஸ் ரிப்பேர் ஆனால் சரி செய்ய கெமிக்கல் இன்ஜினியர்கள் தேவை இதற்கான வசதிகளும் ஏற்படுத்த வேண்டியுள்ளது புனேவில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இருபத்தைந்து இ பஸ்கள் சோதனை செய்யப்பட்டது ஏழு வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் நூற்றி ஐம்பது பஸ்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முழு வீச்சில் அறுநூற்று ஐம்பது இ பஸ்கள் இயக்க முடிவு செய்துள்ளது தனியாரிடம் வாங்கிய இ பஸ்களை பயிற்சி பெற்ற தனியார் ஓட்டுநரே இயக்குகிறார் ஒரு கிலோமீட்டர் பயணத்துக்கு குறிப்பிட்ட தொகை நிர்ணயித்து பணம் கொடுக்கப்படுகிறது சேவையில் வரும் வருமானத்தை புனே அரசு எடுத்துக்கொள்கிறது ஓட்டுநரே பஸ் பராமரிப்பு செலவுகளை ஏற்கிறார் ஒரு ட்ரிப்புக்கு குறைந்த அளவுக்கு தான் அரசு பஸ்ஸும் இ பஸ்ஸும் பயணிக்கும் சென்னையை போல் அதிக ஸ்டாப்கள் கிடையாது அதனால் சார்ஜ் ஸ்டேஷனில் குறிப்பிட்ட இடைவெளியில் சார்ஜ் போட முடிகிறது இதனால் புனேவில் இ பஸ் திட்டம் சக்சஸ் உள்ளது போதுமான நிதியும் இ பஸ் இயக்க வசதிகள் இருந்தால் சென்னையிலும் இ பஸ் சேவை சாத்தியமாகும் இது குறித்து மத்திய அரசு மாநில அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது